டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். சார்ஜ்ட் ஆயில் டிராப் சஸ்பெண்டட் இன் யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஆஃப் 3×10⁴ வோல்ட் பர் மீட்டர் சோ தட் இட் நெய்தர் ஃபால்ஸ் நார் ரைசஸ். த சார்ஜ் ஆன் த டிராப் வில் பி டேக் மாஸ் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 9.9×10⁻¹ கேஜி அண்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு 10 m/s². ஆப்ஷன் ஏ 3.3×10⁻¹ கூலும், ஆப்ஷன் பி 3.2×10⁻¹ கூலும், ஆப்ஷன் சி 1.6×10⁻¹ கூலும் அண்ட் ஆப்ஷன் டி 4.8×10⁻¹ கூலும். ஸோ ஒரு சார்ஜ்டு ஆயில் ட்ராப் வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3×10⁴ வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அண்ட் தென் மாஸ் ஆஃப் தி சார்ஜ் வந்து 9.9×10⁻¹ கேஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் தி ட்ராப். அண்ட் தென் ஜி வந்து 10 m/s² அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கியூ வந்து லெட் கியூ பி தி அமௌண்ட் ஆஃப் தி சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா QE இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ நமக்கு வந்து கியூ தான் தேவை. கியூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை இ. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எம் வந்து 9.9×10⁻¹, ஜி வந்து 10 அண்ட் டிவைடட் பை இ வந்து 3×10⁴. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 3.3×10⁻¹ கூலும். அப்போது சார்ஜ் ஆன் த ட்ராப் வில் பி 3.3×10⁻¹ கூலும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர்.